வணக்கம். நாம பார்க்க இருக்கிற படம் ஃபில்டர் கோல்ட். என்னடா பேர் வித்தியாசமாக இருக்கான்னு பார்த்தீங்களா? படமும் வித்தியாசமாக தான் இருக்குது. விஜயபாஸ்கர் இயக்கி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற படம். இந்த படம் பொறுத்த மட்டும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், திருநங்கைகள் பற்றிய படம். ஜென்ரலாக தமிழ் சினிமாவில் திருநங்கைகள் கொஞ்சம் கொச்சைப்படுத்தும் வகையிலையோ கேவலமாகவோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் லஸ்ட்டாகவோ காட்டியிருக்கிற காலகட்டத்தில் விஜயபாஸ்கர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் படம் தொடங்குவதற்கு முன்னமே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கணும், அவங்க எல்லோரும் மதிக்கும்படியாக இருக்கணும், ஒருவேளை அவர்களில் யாராவது ஒருத்தர் காட்ஃபாதர் மாதிரி இருந்து அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபுல் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்கிற ட்ரை பண்ணியிருக்கிற படம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட அவர் வாக் த டாக்னு தான் சொல்லணும். படத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் கதைக்களம் நடக்குது. அவங்க கம்யூனிட்டி, அவர்கள் சார்ந்த விஷயங்கள், எப்படி வந்து அவர்கள் வந்து அவர்கள் கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் எப்படி சேர்த்துக்கிறாங்க, அதற்கான விழாக்கள் என்ன, அவர்களுடைய எமோஷன்ஸ் என்ன, இதெல்லாம் மெது மெதுவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி கதாநாயகனாக விஜய் பாஸ்கரே விஜயின்ற கேரக்டரில் நடிக்கிறார் திருநங்கையா. அவர் வந்து அநியாயம் நடந்தால் தட்டி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு போல, பாதுகாப்பு அரணாகவும் அந்த விஜய் அந்த இடத்துல அவங்க கூட டோரா ஸ்ரீன்றவங்க டோராவாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு திருநங்கையாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அவர்கள் வந்து நட்பு சாந்தி என்கிற ஒரு திருநங்கை இருக்காங்க. அவர்களால் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, முக்கியமாக தன் பிழைப்புக்காக இரவு நேரங்களில் ரோட்டோரம் பிடிக்காத வேலையை செய்யும் போது அவர்கள் சந்திக்கும் சங்கடங்கள்லாம் இந்த படத்தில் முதல் ஆஃப்ல சொல்ல ட்ரை பண்றாங்க. அப்படி ஒரு சிக்கல்ல தான் அந்த சாந்தி என்ற திருநங்கை கொல்லப்படுகிறார். ஏன் கொல்லப்படுகிறார், எந்த காரணத்திற்காக அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அதை பழிவாங்குவதற்காக விஜி மற்றும் டோரா இறங்குறாங்க. இதற்கு நடுவில் கிட்டத்தட்ட நம்ம நாயகன் படத்திலலாம் பார்த்துருப்போம், கான்ட்ராக்ட் கில்லர் அந்த மாதிரி அந்த ஒரு தாதாவின் கீழ் இருந்து ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்டு கொலை செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆசாரின்னு ஒருத்தர் வராரு. அவருடைய மகனுக்கும் இந்த டோராவிற்கும் ஒரு காதல் ஏற்படுகிறது. அதனால் டோராவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. இறுதியாக எல்லாரையும் போட்டு தள்ளுறது எப்படி, விஜய் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நியாயத்தை நிலைநாட்ட ட்ரை பண்ணுறாங்க, இறுதியில் சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறாரா, இவ்வளவு தாங்க கதை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு ஒரு இது சரி இருக்குது அது சரியில்லை இது 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 இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி அவங்க சொல்ல வந்த களம், சொல்ல வந்த கதை, சொல்ல வந்த கருத்து என்பது வந்து புதுசாக இருக்குது தமிழ் சினிமா வரைக்கும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி திருநங்கைகள் அப்படின்னாலே இங்கே வேறொரு கண்ணோட்டத்திலே பார்க்கப்படுகின்ற இந்த சமூகத்தில் அவர்களுக்கான ஆசாபாசங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி அவங்க நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு விஜயபாஸ்கர். இன்ஃபேக்ட் இதில் ஒரு ஹைலைட் என்ன, ஒரு பர்டிகுலர் சாங்கில் கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட திருநங்கைகளை ஒன்று கூட்டி ஒரு பிரம்மாண்ட ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்காரு ஒரு பாடல். அது வந்து ரசிக்கும்படியாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் திருநங்கைகளை பற்றி படம் எடுக்கிறாங்க, வயலண்ட் ஃபிலிம், இதில் வந்து ரிவெஞ்செலாம் இருக்கணும் போது சில இடங்களில் டயலாகுகள் மியூட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ரா ரியல் அண்ட் ரகடாக கூட பல இடங்களில் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஒன்று, இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபில்டர் கோல் அப்படின்றது என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருவித அச்ச உணர்வு இருந்தாலும், கொஞ்சம் வயலன்ஸ் மேலோங்கியே இருந்தாலும், ரத்தம் ஜாஸ்தி நம்ம பார்த்துட்டு வந்தாலும், இந்த படத்தை பொறுத்தவரை அவர்களை நாம் மரியாதையோடு மதிக்க வேண்டும், சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவர்களும் வந்து நம்மோடு சக சிட்டிசன்ஸ்கள் தான் அப்படின்றதையும், அவர்களுக்கான தேவைகள் என்ன, அவர்களுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பிரீச்சியாக இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ஆக்ஷன் ஃபிலிமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். ஃபில்டர் கோல் ரசிக்கும்படியான ஒரு படம் தான், ஆனால் ஒரு வேறொரு களத்தில் வேறொரு கதையை வேறொரு விதத்தில் சொல்வதால் இதற்கு நாம் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.